அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் பாடத்தளிப்பில் எடுத்துக்காட்டு பதினாறாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு தடையவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள் அவர்கள் பொதுவாக ஹச் ஆஃப் பி சமம் இரண்டு புள்ளி நாலு ஏழு இன்ட்டு பி ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள் இங்கு பி ஆனது தொடை எலும்பின் நீளமாகும் இப்போ இந்த சார்பினை பயன்படுத்தி மூன்று வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் முதல் வினா ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க அதாவது ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் தனிப்பட்ட ஒரு வெளியீடு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இரண்டாவது வினா தொடையெலும்பின் நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க மூன்றாவது வினா நபரின் உயரம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் எனில் அவர் தொடையெலும்பின் நீளத்தை காண்க எலும்பின் நீளம் அதாவது பி சமம் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு இதில் பிரதிடணும் இப்போ பி எங்கெங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக ஐம்பது அப்படின்னு பிரதிட்டோம்னா நமக்கு ஹச் அதனுடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஒரு நபரின் உயரம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு அப்போ இந்த உறவை நான் இப்போ இந்த சார்புடைய மதிப்பு அதாவது ஹச் ஆஃப் பி சமம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறுன்னு எடுத்துக்கிட்டு பியோடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சோதிக்க ஹச் ஆஃப் பி ஒன் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் பி டூ என கருதுக எனவே நமக்கு கிடைப்பது ஹச் ஆஃப் பி ஒன் இப்போ பி இருக்கிற இடத்துல பி ஒன் போடுங்க அப்போது இரண்டு புள்ளி நாலு ஏழு பி ஒன் ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ சமம் ஹச் ஆஃப் பி டூ இப்போ பி இருக்கிற இடத்துலாம் பி டூ அப்படின்னு கருதிட்டணும் ரெண்டு புள்ளி நாலு ஏழு இன்ட்டு பி டூ ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இந்த ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ சமக்ரிக்கு ஆப்போசிட் போகும்போது இது ரெண்டும் ஜீரோ ஆகிடும் இல்லையா இப்போ ரெண்டு புள்ளி நாலு ஏழு பி ஒன் சமம் ரெண்டு புள்ளி நாலு ஏழு பி டூ இந்த ரெண்டு புள்ளி நாலு ஏழும் பி ஒன்றும் பெருக்கில் இருக்குது இப்போ ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஆப்போசிட் சைடு அனுப்பும்போது வகுத்தல் ஆயிரும் ஸோ இதுவும் இதுவும் வகுத்தலில் ஒரு முறை இருக்கு இல்லையா ஸோ பி ஒன் சமம் பி டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் எனவே ஹச் ஆஃப் பி ஒன் சமம் ஹச் ஆஃப் பி டூ எனில் பி ஒன் சமம் பி டூ ஆகியால் இந்த சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் சார்புகளின் வகைகளில் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அதற்கான வரையறையில் நம்ம படித்திருப்போம் எஃப் ஆஃப் ஏ ஒன் சமம் எஃப் ஆஃப் ஏ டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் கமா ஏ டூ பிலாங்ஸ் டு ஏவுக்கும் ஏ ஒன் சமம் ஏ டூ என கிடைத்தால் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் இதுதான் அந்த வரையறை அதன்படி இந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அடுத்தது இரண்டாவது வினா தொடையெலும்பின் நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி ஆனது தொடை எலும்பின் நீளமாகும் ஸோ பி சமம் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த நபரின் உயரத்தை காண்க ஹச் ஆஃப் ஃபிஃப்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நமக்கு சார்பு என்னென்னு கொடுத்துருந்தாங்க ஹச் ஆஃப் பி ஈக்குவல்டு இரண்டு புள்ளி நாலு ஏழு பி ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இப்போ பி அப்படின்னு இருக்கிற இடத்துலலாம் ஐம்பது அப்படின்னு பிரதிடணும் ஸோ ஹச் ஆஃப் ஐம்பது ஈக்குவல்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு எட்டு ஐம்பது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கணும் வர ஆன்சர் கூட ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படின்னு கிடைக்கும் நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அந்த நபரின் உயரம் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அடுத்தது மூன்றாவது வினா ஒரு நபரின் உயரம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் இப்போ உயரம் அப்படின்னா ஹச் ஆஃப் பி ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் தொடையெலும்பின் நீளத்தை கண்டுபிடிக்கணும் தொடையெலும்பின் நீளம் அப்படின்னா பி இப்போ பி ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஹச் ஆஃப் பி சமம் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு இப்போ ஹச் ஆஃப் பி அப்படிங்கிறது எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க இரண்டு புள்ளி நாலு ஏழு பி ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க இப்போ இந்த ஹச் மதிப்பு என்னது நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு இரண்டு புள்ளி நாலு ஏழு பி அப்படியே இருக்கட்டும் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ ஆகிடும் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறுலேருந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ ஒன் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு கிடைக்கும் நமக்கு பியோட மதிப்பு தான் வேணும் பெருக்கில் இருக்கிற ரெண்டு புள்ளி நாலு ஏழு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வகுத்தலாயிரும் வகுத்தோம்னா நமக்கு முப்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஆகவே அவரின் தொடை எலும்பின் நீளம் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் அவ்வளோதான் ஆன்சர் எடுத்துக்காட்டு பதினேழாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ